ஜூலை 11ஆம் தேதி நடைபெறும் பொதுக்குழு கூட்டத்திற்காக வெளிமாவட்டங்களைச் சேர பொதுக்குழு உறுப்பினர்கள் முந்தைய நாளே சென்னைக்கு வந்துவிட வேண்டும் என இபிஎஸ் அறிவுறுத்தியுள்ளார். இதற்காக தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் மாவட்டத்திற்கு குறைந்தது ஒரு பேருந்து என்கின்ற கணக்கில் பொதுக்குழு உறுப்பினர்களை சென்னைக்கு அழைத்து வர ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. திறந்த வெளியில் பந்தல் அமைத்து பொதுக்குழு நிகழ்விற்கு சமூக இடைவெளியை பின்பற்றி 3000 இருக்கைகள் போடப்பட்டுள்ளன. கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் பொதுக்குழுவுக்கு அரசு தடை விதித்தால் ஆன்லைன் மூலம் பொதுக்குழு கூட்டத்தை நடத்துவதற்கான ஏற்பாடுகளையும் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் மேற்கொண்டு வந்துள்ளனர். இந்த திட்டம் தொடர்பிலான உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவி